ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது பிரியா. நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வீட்டில் ரெகுலராக பயன்படுத்துகிற பொருளை வச்சு எப்படி ஒரு சூப்பரான கேக் செய்யலான்னு பார்ப்போம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த கப்பால் 2 கப்பு கோதுமை மாவு, 2 கப்பு ஜீனி, இனிப்பு கம்மியாக வேணுன்னா 1.5 கப்பு ஜீனி எடுத்துக்கோங்க, 1 கப்பு எண்ணெய், 1 கப்பு பால், 3 முட்டை, சமையல் சோடா 1 ஸ்பூனு, 5 ஏலக்காய். இந்த 5 ஏலக்காயும் ஜீனியும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி வந்துடுவோம். மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ள அடுப்பை பற்ற வச்சு, குக்கரை, நார்மலாக நம்ம சமைக்கிற குக்கர் தாங்க, குக்கரை வச்சு கொஞ்சம் உப்பு அதில் போட்டுருங்க. 1/2 கிலோ உப்புக்கு போட்டு எங்கே பார்த்தாலும் சுத்தமாக படுற மாதிரி வச்சுருங்க. அந்த உப்பு ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா நம்ம வைக்கிற பாத்திரம் அடியில் காந்தாது, கேக்கும் காந்தாது, நம்ம குக்கரும் வீணாக போகாது. உப்பு எடுத்து அப்படியே கொட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குக்கரை. அதனால் இது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்ச இந்த 3 முட்டையும் உடச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா ஊற்றி இப்படி அடிச்சுக்கோங்க. சுத்தமாக நல்லா கரையிற மாதிரி நல்லா இந்த மாதிரி அடித்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பால், அந்த பாலை இது கூட சேர்த்துக்கோங்க. பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இதையும் நல்லா சுத்தமாக அப்படியே கலக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. அடுத்தது எண்ணெய் எடுத்து வச்சோம்ல, அதையும் இது கூட கலந்துப்போம். கலந்துட்டு இதையும் நல்லா ஃபுல்லாக 3 நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஜீனியும் ஏலக்காயும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சோம்ல பொடியாக, அந்த பொடியை இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவை இது கூட கலந்துக்கலாம். சோடாப்பு எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் இது கூட கலந்துருவோம். இதை எல்லாத்தையும் இப்போ நல்லா கட்டி பிடிக்காமல் இப்படி மிக்ஸ் பண்ணணும். நல்லா இப்படி கிண்டுங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா சுத்தமாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த மாவு எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் இதோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பாத்திரம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நான் ஃபுல்லாக எண்ணெய் தடவி கொஞ்சோண்டு மாவு தடவி வச்சுருக்கேன் அடியில் ஒட்டாமல் வரும்னு. இந்த பாத்திரத்தில் இப்போ இந்த மாவை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் இந்த மாவை ஊற்றிக்கணும். நம்ம ஊற்றின மாவை நல்லா இப்படி தட்டி விடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். இந்த மாவை இப்போ குக்கரில் வச்சிடலாம். எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. இப்போ உப்பு கொட்டி வச்சோம் இல்லையா குக்கரு, நான் இதில் கேஸ்கெட்டு விசிலு எதுவுமே போடல. இந்த மாதிரி செய்கிறப்ப போடக்கூடாது. உப்பு நல்லா ஹீட் ஆகிருக்கு. இதில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா கேக்குக்கு மாவு, சுட்டுக்காமல் இதை வச்சுருங்க உள்ளார. வச்சதுக்கு அப்புறம் இந்த மூடியை போட்டு லேசாக மூடிடுங்க. மூடிட்டு கேஸ் கட்டி விசில் எதுவுமே போடாமல் குக்கரையும் மூடி வச்சுருங்க. மூடினதுக்கு அப்புறம் 45 நிமிஷம் ஆகுங்க. 15 நிமிஷம் கேஸ் ஃபுல்லாக எரியட்டும். பாக்கி 30 நிமிஷம் சிம்மில் வைங்க, நம்ம கேக்கு ரெடி ஆகிடும். நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கேக்கு ரெடி ஆகிடுச்சான்னு. இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க, இப்படி வச்சு பாருங்க. குச்சியில் ஒட்டவே இல்லை, கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தியால் சுற்றி இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில்
பாத்திரத்தை எடுத்துடலாங்க. கேக்கு நல்லா சாஃப்டா சூப்பரா வந்திருக்குங்க, சுட சுட கேக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா சாஃப்டா இருக்குங்க கேக்கு. இப்ப கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, இப்ப நம்ம வீட்டில் உள்ள பொருளே தாங்க யூஸ் பண்ணோம். இதுக்கு எதுக்குமே எசன்ஸோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. இங்க பாருங்க, பாஞ்சியான சூப்பரான கேக்கு எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சுட சுட இருக்குங்க, செம்ம சூப்பரா இருக்குங்க. இது எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா பொருளே எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே வீட்டில் உள்ள பொருளே தாங்க யூஸ் பண்ணோம். இன்னொரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, செம்மையா சூப்பரா எம்மியான கேக்கு. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை மொதல் மொதல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்பதாங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.